இந்த கட்டிடம் பாழடைந்த கட்டிடம் அல்ல. இதில் மக்கள் குடியிருக்கிறார்கள். ஆம், ஸ்மார்ட் சிட்டியாகும் கோவை மாநகரில் சிங்காநல்லூரில் வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புதான் இது. 1985 வருடம் இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் ஆகி 86 வரலும் வந்து ஒப்படைச்சிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்கீமோட இது வந்து இதில் வந்து மூணு ஸ்கீம் இருக்குது. எல்ஐஜி ஒன்று இருக்குது, எம்ஐஜி ஒன்று இருக்குது, ஹெச்ஐசி ஒன்று இருக்குது. அந்த மொத்தம் 960 வீடுகள். அந்த 960 வீடுகள்னா வாங்கும்போது தரமற்ற வீடுகளை அவங்க கட்டி கொடுத்ததுனால மக்கள் வாங்கும்போது வாங்கிட்டாங்க. ஆனால் இப்போ நாளாக நாளாக என்னன்னா வீடுகள்லாம் சிதிலடைஞ்சு குடியிருக்க தகுதி இல்லாத இடமாக மாறிடுச்சு. சார், நாங்கள் ரொம்ப வருஷமாக அங்கே குடியிருக்கிறோம். எங்கள் வீடு ஃபுல்லாக ரொம்ப பழனஞ்சு பாலோட மண்டபம் மாதிரி இருக்குது. இந்த வீடு எப்போ இடியும்னு எங்களுக்கு தெரியலை. எங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்து ஒரு வீடு கட்டி கொடுத்துன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மாற்று வீடு அது வரையும் உங்களுக்கு வீடு கட்டி தர்ற வரையும் எங்களுக்கு மாற்று வீடு வந்து வேறு பக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப இடிஞ்சதாக இருக்கிறதுனால நாங்கள் எப்போ இதே இடத்துல தான் எங்களுக்கு வீடு வேணும். எப்போ இடியும்னு எங்களுக்கு தெரியலை. நாங்கள் இங்கே ஏவிங்கு பகுதியில் ஒரு 30 வருஷமாக குடியிருக்கிறோங்க. நாங்கள் வந்ததுலேருந்து வீடுகள் இந்த வீடுகள் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்தது. இப்போ நாளாக ஆக பழுதடைஞ்சு சேதமாயிட்டு இருக்கிறதுனால வீடுகளை வந்து பராமரிக்க சொல்லி நாங்கள் எல்லா இடத்துக்கிட்டமும் சொல்லியிருக்கிறோம். இப்போ வந்து பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் எதுவும் பண்ணவும் இல்லை, எது ஸ்டெப் எடுக்கவும் இல்லை. இப்போ மழை காலத்தில் இந்த வீடுகள்லாம் ரொம்ப இடிஞ்சு போகும்போது யாருக்கும் எந்த வித பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப கேட்டிருக்கிறோம். இப்போ என்னென்னா இவங்க வந்து கட்டித்தரது பண்ணெடுக்கு மாடி கட்டித்தரேங்கிறாங்க. எங்களுக்கு அது வேண்டாம். இருக்கிற இடத்துலையே நாங்கள் இருக்கிற இடத்துலையே எங்கள் வீட்டுகளுக்கு தகுந்த மாதிரி 3 மாடி அல்லது 6 மாடி அந்த அளவுக்கு கட்டி கொடுத்தா எங்களுக்கு போதும். எங்களுக்கு இப்போ இருக்கிற இடத்துல எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். வீடு கட்டி கொடுத்தோன்னா எங்களுக்கு தற்சமயம் எங்களுக்கு வந்து நாங்கள் காடி பண்ணி போனால் மாற்று இடம் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் இடிக்க சம்மதம்னு சொல்லியிருக்கோம். ஆனால் எங்களுக்கு மாற்று இடமும் கொடுக்காம எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக இருந்தாங்கனாக்கா எங்களால் வந்து எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது. இந்த அரசாங்கம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆக்கப்பூர்வமான எந்த நடவடிக்கைகளையும் இந்த அரசாங்கம் எடுக்கவில்லை. இதுவரை ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை, ஒரு பொய்யான ஒரு கட்டுக்கதையை, ஏதோ மக்களுக்கு ஆதரவாக வீடுகள் கட்டித்தருவதை போல ஒரு பொய்யான தோற்றத்தை இந்த அரசு வந்து ஏற்படுத்திக் கொண்டிருக்கு. ஏதாவது ஜியோ போட்டிருந்தால் ஆளுங்கட்சியை சார்ந்தவர் ஜியோ ரிலீஸ் பண்ணியிருந்தால் கொடுங்க எங்களுக்கு காமிங்க. அது மட்டுமல்ல, எங்களுடைய கோரிக்கையை சமம் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கோரிக்கை என்னன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதே இடத்துல வீடுகள் கட்டித்தர வேண்டும். அது மட்டுமல்ல, வீடு கட்டித்தர வரைக்கு தற்காலிக வீடுகளை அந்த மக்களுக்கு அதே இடத்துல அமைத்து கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுகோள். அப்படி அமைத்து கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து வீடு கட்டி கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். இவங்க என்ன பண்றாங்கன்னா 17.5 ஏக்கர் அந்த நிலப்பரப்புல 3 ஏக்கர்ல மட்டும் இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 11 மாடி வந்து அடுக்குமாடி குடியிருப்பு கட்டதாக ஒரு திட்டத்தை கொண்டிருப்பதாக செய்தியில் சொல்லப்பட்டிருக்கு. அது உண்மையாக முடியாதது தெரியல.